அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை நேர்காணல் முடிவுகளை வந்து என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க, ஸோ பணியான வந்து என்றைக்கு வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ ரிசல்ட்டை வந்து எப்படி வந்து வெளியிட போகிறாங்க, நம்ம வந்தவுடனே எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, ஸோ ரிசல்ட் வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை பணியானை வந்து என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வெளியாகத்தான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக தான் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வரத்துக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு உயிர்மானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு உயிர்மானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை வரதுக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து குயிக்காக வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வழங்கிறதுக்கான ஆட்கள் வந்து குறைவாக இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இறுதியிலே வந்து அவங்க வந்து குயிக்காக வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, ரிசல்ட் வந்து எப்படி வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.